நம்ம தமிழ் சினிமாவில் பயங்கரமான பீக்கில் இருக்கிற ஆக்டர் தான் தளபதி விஜய். இவர் இப்போதைக்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் நடிச்சிட்டு வந்துட்டே இருக்காரு. இவர் அடுத்ததாக பாலிடிக்ஸில் இறங்க போகிறாரு. பாலிடிக்ஸில் இறங்கிறதுக்கு முன்னாடி தளபதி 69 கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு பிளான் போட்டிருக்காரு போல. இப்போதைக்கு பயங்கரமான அப்டேட் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அது என்னென்னா, RRR படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண DVV என்டர்டெயின்மெண்ட் தான் தளபதி 69 படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி 100% கன்ஃபார்மான அப்டேட்லாம் போயிட்டுருக்கு. இன்னும் டைரக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணலை, ஆனால் ப்ரொடக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவங்க மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதனாலேயே தளபதி 69 படம் கண்டிப்பாக மெகா பட்ஜெட் படமாக வரப்போகுது. அந்த படத்தை 2025 பொங்கலுக்கு தியேட்டர்ஸில் இறக்க பிளான் பண்ணியிருக்காங்களாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழ் டைரக்டர்ஸ் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாங்களா, இல்லை தெலுங்கு டைரக்டர் தளபதி 69 டைரக்ஷன் பண்ணுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னோட கெஸ் கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ஷன் பண்ண ரொம்பவே சான்சஸ் இருக்குது. அடுத்து தி கோட் லைஃப் ஆடு ஜீவிதம், இது ஒரு மலையாளம் மூவி. இந்த படத்தில் பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட நியூ போஸ்டர் வந்திருக்கு, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இந்த போஸ்டர் தான். இந்த படத்தை வர April 10 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லேயும். அடுத்து அக்வாமேன் அண்ட் தி லாஸ்ட் கிங்டம், இந்த படத்தை ரீசெண்டாக தான் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தமிழ் டப்பிங்லேயும். ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. இந்த அக்வாமேன் படத்தை இந்த வாரம் சனிக்கிழமை February 5 புக் மை ஸ்ட்ரீமில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அடுத்து ரோமியோ, இந்த படத்தில் விஜய் ஆண்டனி, மிர்னாளி ரவி, அதுக்கப்புறம் யோகி பாபு இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ரோமியோ படத்தோட நியூ போஸ்டர் வந்திருக்கு, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இந்த போஸ்டர் தான். போஸ்டர் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. ரோமியோ படத்தோட தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸை ரெட் ஜெயின் மூவிஸ் தான் வாங்கியிருக்காங்க. இந்த வருஷம் சம்மருக்கு இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது.